தந்தையோட சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்த நிலையில் சிம்பு வெளியிட்டிருக்க அப்டேட் அவரோட ரசிகர்களை உற்சாகப்படுத்தி இருக்கு. கொரோனா லாக்டவுன் காலத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு சிம்பு தன்னோட உடல் எடையை குறைச்சி பழைய சிம்புவா உருவெடுத்தாரு. மாநாடு படம் மூலமாக கோலிவுட்டுக்கு கம்பேக் கொடுத்த சிம்பு இப்போ கௌதம் மேனனோட இயக்கத்தில் வெந்து தணிந்தது காடு படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. அந்த படத்தோட டப்பிங் பணியையும் முடிச்சிட்டாரு. வெந்து தணிந்தது காடு திரைப்படம் வந்து செப்டம்பர் 15 ரிலீஸ் ஆக இருக்கு. இதை தொடர்ந்து 10 படத்தை விறுவிறுவாக முடிக்கணும் அப்படின்ற திட்டத்தில் இருக்காரு சிம்பு. இந்த படத்தை சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தை இயக்குன ஓப்ளி என் கிருஷ்ணா தான் இயக்குறாரு. இந்த படத்தில் கௌதம் கார்த்திக் வந்து போலீஸ் அதிகாரியாகவும் சிம்பு ஒரு கேங்ஸ்டராகவும் நடிக்கிறாரு. 10 படத்தில் கதாநாயகியாக பிரியா பவானி சங்கர், மெட்ராஸ் புகழ், கலையரசன், மனுஷ்யபுத்திரன் மற்றும் அசுரன் புகழ், டிஜே ஆகியோரும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்கிறாங்க. ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைச்சிட்ருக்காரு. கடந்த சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா பல காரணங்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 படத்தோட ஷூட்டிங் கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் மறுபடியும் தொடங்கியிருக்கு. இது தொடர்பாக சிம்பு வெளியிட்டிருக்க புகைப்படங்கள் தான் இப்போ இணையதளத்தையே செம கலக்கு கலக்கிக்கிட்டு இருக்கு. 10 படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த படத்தில் சிம்பு இணைவார்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த படத்தை ஏஆர் முருகதாஸ் தான் இயக்குறாருன்றது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கேன்.